ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாமும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்குறேங்கன்னா, சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சர்வீஸில் பேனல் போர்டு மட்டும் எப்படி அடிக்கிறது, பேனல் போர்டு பாக்ஸ் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில். பேனல் போர்டு பாக்ஸ் வந்து ஹோல்ஸ் பண்ணி 3/8 பெட் போல்ட்டை நாங்கள் வந்து வச்சுவிட்டோம். ஒரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வந்து 4 போல்ட்டுங்கிற மாதிரி வச்சாச்சு. 3 சர்வீஸ் ஒரே இடத்துல வாங்குகிற பேனல் போர்டில், அதனால் 3 வந்து நீட்டாக மெஷர்மெண்ட் பண்ணி வச்சாச்சு. அதனுடைய ஒயரிங்கும் உள்ளே பண்ணி வச்சுட்டோம். சர்வீஸ் பைப் மட்டும் அடுத்த வீடியோவில் சொல்கிற சர்வீஸ் பைப் எப்படி எடுக்கிறேன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே மீட்டர்லேருந்து அவுட்புட் ஆகிற ஃபேஸ் வந்து நேராக கேரியரோட கீழே கொடுத்துருக்குறோம். அதுலேருந்து அவுட்புட் எடுத்து ஆர்சிசிபி மேல் பகுதியில் கொடுத்துருக்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நேராக மீட்டருக்கு வந்துருங்க. நியூட்ரலேருந்து அவுட்புட் ஆகிற நியூட்ரு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு உள்ளேயே வந்துடு. எம்சிபி ஆர்சிசிபியோட மேல் பகுதிக்கு கொடுத்துட்றோம். இவ்வளோதாங்க இந்த பேனல் போர்டில் வந்து கனெக்ஷன் வேலைங்கிறது இவ்வளோதான். 3 பேனல் போர்டுமே அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான் கீழே வந்து இன்கமிங் கொடுத்துருக்குறோம். மேலே மீட்டர் போர்டிலேருந்து வர அவுட்புட்டு வந்து கீழே கொடுத்துட்டு எடுத்துக்கிற பாருங்கள். அந்த ஒயர் பார்த்திங்கன்னா கீழே இது கொடுத்து இங்கே கொடுத்துருக்குறோம். இதுலேருந்து அவுட்புட் எடுத்து நேராக ஆர்சிசிபியோட மேல் பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். அடுத்தது நியூட்ரல் கொடுத்துருக்குறோம். மீட்டர்லேருந்து வர நியூட்ரல் வந்து மீட்டர்லேருந்து வர அவுட்புட் நியூட்ரல் வந்து டைரெக்டாக ஆர்சிசிபியில் கொடுத்துட்றோம். இவ்வளோதாங்க, இதுலேயும் வேலை இவ்வளோதாங்க. அடுத்து இன்னொரு போர்டு, இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்து நேராக பார்த்திங்கன்னா கீழே கேரியரில் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்து நேராக ஆர்சிசிபியில் கொடுத்துருக்குறோம். மேலேருந்து வரங்க எடுத்து ஆர்சிசிபி. அடுத்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் பார்த்திங்கன்னா மீட்டர் அவுட்புட்லேருந்து ஆர்சிசிபி கொடுத்துருவோம். இவ்வளோதாங்க, நாளைக்கு அவுட்புட்டு இதிலெல்லாம் எடுத்துக்கலாம். வந்து ஆர்சிசிபியில் நம்ம வீட்டுக்கு போகிற அவுட்புட்டு எல்லாம் எடுத்துக்கலாம். 3 சர்வீஸ்க்கு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்குறோங்க. சர்வீஸ் பாக்ஸ் வந்து டியூப் லெவல் கட்டி நீட்டாக வந்து ஒரே மெஷர்மெண்ட்டுக்கு வைக்கணும். இந்த மாதிரி நீட்டாக வர்ற மாதிரி வைக்கணும். ஒன்று எச்சு கம்மி இல்லாத கொஞ்சம் வேலை வந்து நம்ம திருப்தியாக அவங்களுக்கு கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மீட்டர் போர்டு வந்து இப்படி பார்த்திங்கன்னா டியூப் லெவலில் எடுத்துக்கணும். ஒரு மீட்டருக்கும் போர்டுக்கும் இன்னொரு மீட்டர் போர்டுக்கும் டியூப் லெவலில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நம்ம கேட்குற மெஷர்மெண்ட் அப்படியே வருங்க, நீட்டாக வந்து வருங்க. எந்தலேருந்து பார்த்திங்கனாலும் ஒரே அக்யூரேட்டாக இருக்கணும். இதெல்லாம் வந்து டியூப் லெவலில் எடுத்து ஒரே மாதிரி பெட் போல்ட்டை வச்சு நீட்டாக பண்ணுதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்படி பார்த்திங்கனாலும் ஸ்ப்ரிட் லெவலில் எடுத்துக்கோங்க. இப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு சர்வீஸில் பார்த்திங்கன்னா வச்சு காமிக்கிறேன். அடுத்து ரெண்டாவது சர்வீஸ் பாக்ஸ்லேயுமே அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும். 3வது சர்வீஸ் பாக்ஸ்லேயும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா சென்டராக கரெக்டாக இருக்குது ஸ்பிரிட் லெவலு. இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் செஞ்சுக்கோங்க. முடிஞ்சளவு பார்க்குறக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, கஸ்டமருக்கு திருப்தியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. எவ்வளோ சர்வீஸ் பாக்ஸ் வேணாலும் இப்படி டியூப் லெவலில் எடுத்து நீங்கள் நீட்டாக பண்ணிக்கலாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.